குட்டீஸ் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கா நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் கா ஓகே குட்டீஸ் இன்னைக்கு இந்த கேண்டி ஸ்பாட்ல நம்ம 20th எபிசோட்ல கடந்து வந்திருக்கோம் இந்த எபிசோட்ல கடந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைல இருக்கிறதான பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எவ்ரி வீக் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கடந்து வரும் ஸோ நீங்கள் இன்னும் சுலபமாக நீங்கள் எல்லா எபிசோடையும் பார்க்கலாம் குட்டீஸ் ஓகேயா ஓகேக்கா ஓகே குட்டீஸ் இந்த எபிசோட்லையும் நம்ம சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாம்க்கா ஓகே நம்ம எல்லாருக்குமே கனவுனா ரொம்ப பிடிக்கும்ல நம்மள எல்லாரையும் ஒருத்தர் சொல்லுவாங்க கனவு காணுங்க கனவு காணுங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க யார் அது அப்துல் கலாம் ஆமா இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தோட கனவு இல்லாம பைபிள்ல இருந்து டிவைன் ட்ரீம்ஸ் அதாவது தெய்வீக கனவு அப்படி சொல்லி நம்ம பார்க்க போறோம் வேதத்துல பாத்தீங்கன்னா கனவுகள் நிறைய பேருக்கு வந்தது எதற்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்படியாக சாலமோனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாங்க கனவுல வந்தாங்க எதுக்குன்னா ஞானத்தை கொடுக்கும்படியாக ஒரு சிலரை எச்சரிக்கும்படியாக ஒரு சிலருக்கு ப்ராமிஸ் பண்ணதை வந்து உறுதிப்படுத்தும்படியாக இப்படி கனவுகள் வேதத்தில் கடந்து வருது இது மொத்தமாக வேதத்தில் எத்தனை டிவைன் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 எத்தனை குட்டீஸ் 20 ஓகே குட்டீஸ் நீங்களே ஏசப்பா கிட்ட கேளுங்க ஏசப்பா என்னோட கனவுல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு கனவு மூலமா வந்து உங்களுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவாங்க இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க மறக்காதீங்க குட்டீஸ் வித் திஸ் இன்ஃபர்மேஷன் லெட் அஸ் கோ இன்டூ திஸ் கேண்டி ஸ்பாட் எபிசோட் நம்ம எப்பவுமே ஒவ்வொரு எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் குட்டீஸ் ப்ரேயர் பண்ணுவோம் ஓகே குட்டீஸ் இந்த எபிசோட்லையும் நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணலாம் இந்த வீக்கும் நமக்காக திருத்துறைப்பூண்டிலிருந்து சிஸ்டர் மெர்லின் அவங்க ப்ரேயர் பண்ண போகிறாங்க நம்ம எல்லாம் அவங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணி இந்த எபிசோடில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கற்றுக்கலாம் குட்டீஸ் எல்லாம் கண்ண மூடலாமா ஹாய் குட்டீஸ் நம்ம இன்றைக்கி 20th எபிசோடில் வந்திருக்கோம் 19 எபிசோடையும் பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அதன்படி நீங்கள் நடந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த 20th எபிசோடும் பாருங்கள் நீங்கள் வந்து அதன்படி நடக்க முடியாத நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் கண்ண மூடுவோமா நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணி ஆரம்பிப்போம் அன்புல எஸ்ஸப்பா அந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த கேண்டி ஸ்பாட் நிகழ்ச்சியில் எஸ்ஸப்பா அந்த 20th எபிசோடில் ஆண்டவர் பிரவேசிக்க பண்ண கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த 20th எபிசோடை நீங்கள் பிளஸ் பண்ணுங்க எஸ்ஸப்பா ஆண்டவர் இதை பார்க்குற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் ஆண்டவர் எஸ்ஸப்பா உண்மை இன்னும் அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க எஸ்ஸப்பா ஆண்டவர் இதை பார்த்து அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றங்கள் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ்ஸப்பா ஆண்டவர் அப்பா இங்கே சொல்லப்படுகிற கதை நிமித்தம் எஸ்ஸப்பா வசனங்கள் நிமித்தம் ஆண்டவர் அவர்கள் ஆண்டவரை உமக்குள்ளாக இன்னும் அதிகமாய் வளரவும் ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் ஆண்டவர் சாட்சியாக வாழத்தக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா ஆண்டவரே ஆண்டவர் ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஆண்டவரே நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஏசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு செக்ஷனும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து ஏசப்பா ஆண்டவரே அப்போ நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஒருவரே ஏசப்பா ஆண்டவரே இந்த கேண்டி ஸ்பாட் நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவர் உம்மெண்டல் வர நீங்கள் உதவி செய்யுங்க இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நீங்க எல்லாம் சேர்ந்து அக்கா குடி அண்ணா குடி டான்ஸ் ஆடுறீங்களா இசு இல்லாத வாழ்க்கை அது போரு போருதான் இசு முடிந்து பாரு அது சோறு சோறுதான் இசு இல்லாத வாழ்க்கை அது போரு போருதான் இசுவிலிருந்து பாரு அது சோறு சோறுதான் போரு போருதான் இசு இல்லாட்டினா போரு போருதான் இசு இல்லாட்டினா சோறு சோறுதான் இசுவிலிருந்தால்தான் சோறு சோறுதான் இசுவிலிருந்தால்தான் இசு இல்லாத வாழ்க்கை அது போரு போருதான் இயேசுவோடு இருந்து பாரு அது ஜோரு ஜோருதான்
அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி
தாத்தா பாட்டி இத்தனை பேர் இருக்காங்க குட்டீஸ். அவங்க எல்லாரும் எப்படி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா வீட்டில் ரெண்டு குட்டீஸ் சொன்ன பார்த்தீங்களா, அண்ணன் தங்கச்சி. அண்ணன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ் பிரிட்டோ, தங்கச்சி பேர் வந்துட்டு ஏஞ்சலா. அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவுமே எந்த ஃபுட் ஹெல்த்தி இல்லையோ அதை தான் சாப்பிடுவாங்க. ஆரோக்கியம் இல்லாத உணவை தான் யார் சாப்பிடுவா, அண்ணனும் தங்கச்சியும் சாப்பிடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர், சமோசா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ அவங்க வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிடுவாங்க, தாத்தா பாட்டி அம்மா அப்பான்னு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண மாட்டாங்க, அது ரெண்டுமே வேண்டான்னு அதை சாப்பிடவும் மாட்டாங்க. அடம் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, பீஸா பர்கர் அந்த மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட்ஸை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அம்மா என்ன பண்ணாங்கன்னா அண்ணாவும் தங்கச்சியும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க சொன்னாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பீஸா பர்கர் அப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த கண் பார்வை என்னாகும், கம்மியாகிடும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு கேரட்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா தான் உங்கள் ஐ பவர் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு கண் பார்வையும் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்ததும் பிரிட்டோ என்ன பண்ணாங்க, அம்மா பேச்சை கேட்கவே இல்லை. அம்மா எதுனா சொல்லிட்டு போட்டோம், எனக்கு பிடிச்சது தான் நான் சாப்பிடுவேன்ட்டு பீஸா பர்கர் தான் சாப்பிடுவேன் நாங்கள் அம்மா கிட்ட. பட் ஆனால் ஏஞ்சலை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட் கேர்ள் ஆகிட்டா. அம்மா அவளுக்கு எடுத்து அம்மா அவங்களுக்கு எடுத்து சொன்னதும் ஏஞ்சலை என்ன பண்ணிட்டாங்க, ஓகேம்மா இனிமேல் நான் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸே சாப்பிட்றேன், இனிமேல் நான் அந்த பீஸா பர்கர்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலா குட் கேர்ளாக சொல்லிட்டாங்க அம்மா கிட்ட. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு ஏஞ்சலாவுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க. ஏஞ்சல் என்ன பண்ணா, ரொம்ப சம்மத்தை சாப்பிட்டுட்டா. பட் ஆனால் பிரிட்டோ என்ன திரும்ப பண்ணால், சாப்பிடவே இல்லை குட்டீஸ், எனக்கு வந்துட்டு பீஸா பர்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ரொம்ப அன்ஹெல்த்தி ஃபுட்ஸை தான் யார் சாப்பிட்டா, பிரிட்டோ. சூப்பர், பிரிட்டோ சாப்பிட்டான் குட்டீஸ். அப்புறம் நாட்கள் கடந்து போயிடுச்சு குட்டீஸ். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஸ்கூலில் அவனோட மேக்ஸ் டீச்சர், பிரிட்டோவோட மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு 2+2 போர்டில் எழுதிட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்டாங்கன்னா பிரிட்டோ கிட்ட. பிரிட்டோ எழுதி இதோட ஆன்சர் சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டோக்கு என்னாச்சு, போர்டில் எழுதியிருக்கிறது தெரியவே இல்லை. அவன் ஊத்து ஊத்து பார்க்குறான், அவனுக்கு சுத்தமாக போர்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல. உடனே அவன் என்ன பண்ணல, ஆன்சரும் சொல்லலை. மேம்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உன்னால் இந்த சின்ன ஆன்சர் கூட சொல்ல முடியலையா, இரு நான் அவன் பேரண்ட்ஸ்கிட்டயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் என்ன பண்ணாங்க, போயிட்டு அவன் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ஆன்சர் சொல்ல, நீங்கள் சீக்கிரமாக வாங்க, அவன் இந்த மாதிரி நல்லா படிக்கிற பையன் இப்போ ஒரு சின்ன ஆன்சர் கூட சொல்ல மாட்டேங்கிறான், ரொம்ப பேக்காக போயிட்டான், ரொம்ப படிக்காத பையன் மாதிரி ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லி அவங்க அப்பா அம்மாவை ஸ்கூலுக்கு வர வச்சாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க, பிரிட்டோவும் நிற்கிறான். டீச்சர் வந்துட்டு சொல்கிறாங்க, நான் அவன்கிட்ட ரொம்ப சின்ன ஆன்சர் தான் கேட்டேன், 2+2 எவ்வளோன்னு கேட்டேன், அது வந்து பிரிட்டோவால் சொல்ல முடியல அப்படின்னது அவங்க அப்பா கோவம் வந்துருச்சு. என்ன பிரிட்டோ, உன்னால் ஆன்சர் பண்ண முடியாது, 2+2 எவ்வளோ பிரிட்டோ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பிரிட்டோ என்ன சொன்னால், 2+2 வந்து 4ப்பா, எனக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் எனக்கு போர்டில் எழுதியிருக்கிற எழுத்து தான் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, கோவம் வந்துருச்சு. ஏன்னா அம்மா என்ன சொன்னாங்க, அன்னைக்கு ஒரு நாள் ஏஞ்சலாவையும் பிரிட்டோவையும் கூப்பிட்டு சொன்னாங்கல்ல குட்டீஸ், என்ன சொன்னாங்க, ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும்னு சொன்னாங்க. வெரி குட் குட்டீஸ், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும்னு சொன்னாங்களே. ஆனால் பிரிட்டோ என்ன பண்ணாங்க, என்ன ஃபுட் சாப்பிட்டாங்க பிரிட்டோ, அன்ஹெல்த்தி ஃபுட்ஸை சாப்பிட்டாங்க. சூப்பர் குட்டீஸ், பிரிட்டோ ஆனால் என்ன பண்ணாங்க, ரொம்ப அன்ஹெல்த்தி ஃபுட்ஸை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு ஐ சைட்டில் ப்ராப்ளம் வந்துருச்சு. உடனே அவங்க அம்மா அங்கேயே டீச்சர் முன்னாடியே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் அப்போவே சொன்னல பிரிட்டோ நீ ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும்னு, பார்த்தியா இப்போ உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னதும் என்ன என்ன சொன்னாங்க பிரிட்டோ அழுதுட்டே, சாரிம்மா சாரிப்பான்னு கேட்டுட்டு என்ன சொன்னாங்க, இனிமேல் நான் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, அவனுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்தாங்க குட்டீஸ். அதை பார்த்ததும் அவனுக்கு கொஞ்சம் ஓகேவாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் பிரிட்டோ, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி குட்டீஸ், நீங்களும் இனிமேல் அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் இனிமேல் ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். ஓகேவா குட்டீஸ், ஓகேக்கா. ஓகே குட்டீஸ், பாய் பாய். ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கேண்டி ஸ்பாட். உங்கள் எல்லோரையும் பார்க்கறதுல அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட ஒரு கதையை கேட்டிங்க குட்டீஸ், அந்த பிரிட்டோங்கிற தம்பி என்ன பண்ணாங்க, அன்ஹெல்தியான ஃபுட்ஸை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, ஐ ப்ராப்ளம் வந்துருச்சு.
அவங்க வந்து ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்டிருந்தா அது வந்திருக்காது இல்லை குட்டீஸ். நீங்கள் கூட என்ன பண்ணணும், அன்ஹெல்தி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை, கீரை, காய்கறிகள், பழங்கள் அது மாதிரி சாப்பிடுங்க குட்டீஸ். நீங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஓகேங்களா குட்டீஸ். இப்போது பைபிள்லேருந்து கூட ஒரு வசனம், ஆரோக்கியத்தை பற்றி ஒரு வசனத்தை நான் அண்ணன் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். இயேசு உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவார். எரேமியா 30:17. என்ன குட்டீஸ் எல்லாம் வசனத்தை கேட்டிங்களா? எல்லாம் நான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணன் கூட சொல்லுங்க. ஓகேங்களா குட்டீஸ்? இயேசு இயேசு உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவார். எரேமியா 30:17. ஓகே குட்டீஸ் எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. இப்ப அண்ணன் ஆக்சனோட உங்களுக்கு சொல்லி தரேன். இயேசு உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவார். எரேமியா 30:17. பதினேழாம் வசனம். ஓகே குட்டீஸ் எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. இப்ப அண்ணன் ஆக்ஷன் மட்டும் பண்றேன், நீங்க வசனம் சொல்லுங்க. ஓகேங்களா குட்டீஸ்? ஓகே அண்ணா. இயேசு உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவார். எரேமியா 30:17. ஓகே குட்டீஸ் எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் கூட உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். பாய். ஹாய் குட்டீஸ், இந்த வாரம் கேண்டி ஸ்பாட்ல அக்கா வந்து ஒரு கிராஃப்ட் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கிராஃப்ட் பார்க்கலாமா? குட்டீஸ் இதுதான் அந்த கிராஃப்ட். என்னன்னு தெரியுதா? பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளைனாலே நமக்கு தெரியல குட்டீஸ் அது எப்படி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும்ல குட்டீஸ். அதுதான் குட்டீஸ் அக்காவும் இந்த வாரம் என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்காக பட்டர்ஃப்ளை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். வாங்க குட்டீஸ் செய்யலாம். ஓகே குட்டீஸ், இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது என்ன பண்ணணும்னா முடிச்சுக்கணும் குட்டீஸ். அதுக்கப்புறம் இந்த சைடு முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி என்ன பண்ணும், கிராஸாம் இப்படி கிராஸா மடிச்சுக்கணும் குட்டீஸ். அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன பண்ணோம்னா கிராஸா மடிச்சுக்கணும். ஓகே குட்டீஸ் இப்ப நாலு சைடும் என்ன பண்ணிட்டோம், நம்ம மடிச்சுக்கிட்டோம். மடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா இந்த மொனை இருக்கு பாத்தீங்களா, இந்த மொனையை அப்படி பிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு மடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதையும் என்ன பண்ணும் குட்டீஸ் பிடிச்சிட்டு. தெரியுதா குட்டீஸ் அக்கா மடிச்சிருக்கிறது? அதே போல இந்த சைடும் தெரியுதா குட்டீஸ் அக்கா மடிச்சிருக்கிறது? இப்படி மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, தெரியுதா? இப்படி குட்டீஸ் மடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா இப்படி மடிச்சிருக்கோம். அதை இப்படி ரெண்டாக என்ன பண்ணோன்னா சேர்த்துக்கணும் குட்டீஸ். இங்கே பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்களா இப்படி வரும் குட்டீஸ். இதை என்ன பண்ணோம்னா இப்படி வந்து பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி அழகாக கட் பண்ணிக்கணும் குட்டீஸ். கட் பண்ணி குட்டீஸ் இதை கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா இப்படி ஓபன் பண்ணிக்கணும். தெரியுதா குட்டீஸ்?
ஓபன் பண்ணிட்டு வெச்சு ஓபன் பண்ணிக்கணும் குட்டீஸ் பண்ணிட்டு இப்படி இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரை என்ன பண்ணோம் இப்படி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு அதே போல் இந்த சைடு என்ன பண்ணணும்னா தெரியுதா குட்டீஸ் மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா இது அப்படியே பின்னாடி திருப்பி இப்படி விட்டுக்கணும் குட்டீஸ் இப்படி கொஞ்சம் மடித்து என்ன பண்ணிடணும் தெரியுதா குட்டீஸ் மடிச்சுட்டு இந்த ரெண்டு சைடு என்ன பண்ணிக்கலாம்னா பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அதே போல் இதை பண்ணிடலாம் கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம் குட்டீஸ் பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியுதா தெரியுது இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி வெறுமனையாக பார்த்தாலே அழகாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்கரேஷன் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா ஒரு ஏபோ ஷீட் பேப்பர் ஷீட்டோ கலர் ஷீட்டோ ஏதோ ஒரு பேப்பர் குட்டீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடம் தெரியுதா குட்டீஸ் மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல கம் போட்டுக்கலாம் குக்கி குட்டீஸ் கம் போட்டது தெரியுதா குக்கி குட்டீஸ் கம் போட்டு என்ன பண்ணலாம்னா பேப்பர் ஷீட்ல இப்படி வச்சு ஒட்டிக்கலாம் பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியுதா இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் ரெண்டு பட்டர்ஃப்ளை மாதிரி செஞ்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒட்டிக்கலாம் குட்டீஸ் இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம் நம்ம பட்டர்ஃப்ளை செஞ்சு ஒட்டிக்கலாம் அழகா இருக்கா குட்டீஸ் பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கு அழகா இருக்குல்ல உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குல்ல கலர் கலரா என்ன இருக்கு இந்த பட்டர்ஃப்ளை நான் செஞ்சிருக்கேன் குட்டீஸ் நீங்களும் என்ன பண்ணுங்க இதே போல வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அக்கா என்ன பண்றேன் நெக்ஸ்ட் வீக் உங்களை வேற புது கிராஃப்டோட அக்கா வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே குட்டீஸ் அதுக்கும் பாய் ஓகே குட்டீஸ் நம்ம இந்த எபிசோடுடைய எண்டுக்குள்ள கடந்து வந்துட்டோம் போறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் லைக் போட்டீங்களா போட்டோம்க்கா கமெண்ட் பண்ணீங்களா பண்ணோம்க்கா ஷேர் பண்ணீங்களா பண்ணோம்க்கா ஓகே குட்டீஸ் சூப்பர் காட் பிளஸ் யூ அண்ட் இன்னொரு காரியம் நம்ம லாஸ்ட் டைம் சொன்னபடியே இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற அக்கா ரிமைண்ட் பண்ற புதுசா வெப்சைட் ஒன்று ஓபன் பண்ணிருக்கோம் www.ministriesofword.com சொல்லிட்டு அந்த வெப்சைட்ல நீங்க கடந்து போய் பாருங்க அங்க எல்லா காரியங்களும் உங்களுக்காக இருக்கிறது வீடியோ சாங்ஸ் ஆடியோ சாங்ஸ் அது இல்லாம ட்ராக் இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது இன்னும் சண்டே ஸ்கூல் சிலபஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயா அங்க அவைலபிளா இருக்கு நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம் உங்களுடைய சண்டே ஸ்கூல்ல நீங்க யூஸ் பண்ணலாம் அது இல்லாம மறக்காம இந்த கேண்டி ஸ்பாட்ல உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நீங்க ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறீங்களா அனுப்புறோம்க்கா ஓகே குட்டீஸ் மறக்காம கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி நீங்க அனுப்புங்க அந்த வீடியோவை நாங்க நிச்சயமா இந்த யூடியூப் சேனல்ல போடுறோம் அது மாத்திரம் இல்லாம கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்மளுடைய ஆப் இருக்கு மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் சொல்லி அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க கீழே கொடுத்துருக்க நம்பர்ல எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாவோ கால் பண்ணியோ நீங்க தெரிவிக்கலாம் நிச்சயமா உங்களுக்காக நாங்க ப்ரேயர் பண்றோம் ஓகே குட்டீஸ் நீங்களே இந்த கேண்டி ஸ்பாட் ஊழியத்துக்காக ப்ரேயர் பண்றீங்களா பண்றோம்க்கா உண்மையிலே உண்மையா ஓகே குட்டீஸ் நீங்களும் இந்த கேண்டி ஸ்பாட் உள்ளதுக்காக உங்களுடைய டெய்லி ப்ரேயர்ல ஒரு 2 minutes இதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க கத்த நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம் பை குட்டீஸ் பை கா